எல்லோருக்கும் வணக்கம். ஐயா, மறுபடி தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முன்னால் என்னுடைய அனுபவம் ஐயாவோடு இருக்கிறத சொல்லணும்னு இந்த விஷயம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் சைடுன்னு சொல்கிறாங்களா இல்லையா, இந்த வேதாந்தம் கூட வார்த்தை சரியில்லை. இந்த மாதிரி சமாச்சாரங்களில் ஈடுபடுறதுங்கிறது சுமாராக 65 வருஷ காலம் நான் பார்க்காத குரு கிடையாது, போகாத ஊர் கிடையாது, கோவில் கிடையாது. எத்தனை பேர் நிறைய பேர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி, அதில் நானும் ஒருத்தான். ரொம்ப வசதியான குரு இவர் அப்படின்னு சொன்னால் அந்த ஆளை நான் பார்க்க விட்டதில்லை. இங்கேருந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் டெல்லியில் இருந்தாலும் போய் பார்க்குறது, ஏதாவது கிடைக்குமா. ஆக இந்த முயற்சி கிட்டத்தட்ட 65 வருஷமாக நடந்திருக்கு. போராட்டங்கள்லாம் ஏதோ கிடச்சதுன்னு வச்சுங்க, கிடச்சதுன்னா மொத்தத்தில் பார்த்தேன்னா பழைய காலத்தில் சொல்லுவாங்க கால்னா பிரயோஜனம் இல்லைம்பாங்க பாரு, அது மாதிரி தான் சொல்லுவாங்க. ரொம்ப பேர் கால்னான்னு தெரியாது, 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைம்பா. எதேச்சையா யார் சொல்லி ஐயா தெரிஞ்சுட்டேன்னு நீ ஞாபகம் இல்லை, யார் சொன்னாங்கன்னு தெரியும். ஆ, என் தம்பி பிள்ள கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை போயிருக்கிறப்ப ஐயா புஸ்தகத்தை பார்த்து இப்போ பெரியப்பாவுக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்து எனக்கு குட்டை கொடுத்தான். டே, இது என்னடா ஸ்பிரிச்சுவல் புக்கு கொடுக்குறியே, இந்த தமிழில் இங்கிலீஷில் இருந்தால் நான் படிப்பேனடான்னு. இல்லை பெரியப்பா, எனக்கு ஒன்றும் புரியலை, நீ படிச்சுட்டு அது என்னென்னு எனக்கு நீ சொல் படித்தானா டக்குன்னு சொல்லிவிடுவேன் அதை சொல்லு அப்படின்னா. அது சேலஞ்ச், அவ்வளவு புத்திசாலி என்னான்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். சரியான அந்த புஸ்தகத்தை படித்தேன், அது என்ன இங்கிலீஷில் சொல்லுவாள், ஐ வாஸ் ஃப்ளோர்டும். ஒரு ரோடு இன்ஜின் மேலே ஏறின மாதிரி இருந்தது எனக்கு. உள்ளதை சொல்கிறேன், யாரும் சொல்லாததை, எவ்வளோ பெரிய ஜெகத்குருக்கள், மகாகுருக்கள், வேர்ல்டு ப்ரீச்சர்ஸ், அந்த லிவிங் இந்த லிவிங் எத்தனையோ பெருமைக்கு பேசலை. நான் வந்து அவ்வளோ முட்டாள் இல்லை, ஓரளவுக்கு புத்திசாலி தான். ஏன்னா காலேஜில் எல்லாம் படிச்செல்லாம் வந்திருக்கோம். நான் இன்னைக்கு நல்ல வார்த்தை சொன்னார் ஐயா, சும்மா இருன்னு வந்து ரொம்ப கௌரவமாக சொல்லியிருக்காங்க. நீ முட்டாளாக இருன்னு சொல்லுது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேர்ட். இன்னைக்கு கற்றுனேன், அதை நான் கற்றுருக்கேன். யார் சொல்ல போகிறான் இந்த மாதிரி இல்லை? இந்த மாதிரி பொதுமக்களுக்கு, ஆம் ஜனத்தான ஹிந்தியில் சொல்லுவோம், ஜெனரல் பப்ளிக்கு ஒரு குரு கூட சொன்னது கிடையாது, ஒரு மனுஷன் கூட வந்து சொன்னது கிடையாது. இவ்வளவு சுலபமாக, இவ்வளவு அழகாக இங்கே வந்ததுக்கப்புறம்தான் இங்கே என்னுடைய யோகம். அன்னைக்கு மெட்ராஸ்லேயே அவர் இருந்தார், அன்றைக்கே போய் அம்பத்தூரில் பார்த்தேன் அவர், நானும் என் மனைவியும். அடுத்த நாள் மாம்பழத்தில் பார்க்குறப்ப அடுத்தாப்பில் எங்கள் வீட்டை சேர்ந்த புஷாவையும் கூட்டிகிட்டு போனோம். அப்படி யாரெல்லாம் முடியுமோ, அன்றைக்கே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வாஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிறப்பில் இருந்தது. இங்கே என்ன தெரிஞ்சுங்கண்ணே இவ்வளோ பேசுகிறீங்க சார், ஐயாக்கிட்ட என்னையா தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுனால் என்ன, மனசுன்னு சொல்லிவிட்டு உடனே இப்போ சொல்ல போகிறார் ஐயா, அகம் புறம்னு சொல். ரொம்ப சுலபம். ரொம்ப பெரிய சமாச்சாரத்தை சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம ஷட்டு பையிலேயே இருக்க அவர் சொல்கிறது, நான் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பகவத்பாதை ரொம்ப வசதியான புகழ்ந்து பேசுகிறதுக்கு நான் வரல. இந்த பாதைக்கு யார் வரீங்களோ அவங்கெல்லாம் மகாபாகியசாலிகள்னு சொல்ல வந்திருக்கேன், அவ்வளோதான். என்ன இல்லை இல்லை, என்னென்னா இதுக்கு மேலே இனிமேல் சொல்ல முடியாது. அதாவது இரும்பில் ஏதாவது பண்ண என்ன பண்ண முடியும்னா, திரும்பவும் ஒரு ஊசி பண்ணியிருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஊசிக்கும் சின்னதானே நமக்கு ஒன்றும் உபயோகப்படாது. அந்த ஊசி தான் நம்ம எதாவது குத்திட்டு எதாவது பண்ண முடியும், நூல் தைக்க முடியும் எல்லாம். அந்த மாதிரி இந்த ஞானத்தை ஊசி லெவலுக்கு கொண்டு வச்சுருக்கார் ஐயா. ஸோ மனசை தெரிஞ்சுட்டா பெரிய சிவவாக்கியாரே சொல்லியிருக்காரு, மனமத்து செம்மையானாலும் மந்திரம் ஜபிக்கவன். ரொம்ப ட்ரூ, ரொம்ப நியாயமான சமாச்சாரம். அனாவசியமாக சிரமப்படாதீங்க. நமக்கு ஏதோ இல்லாததை வச்சுனால்தான் இத்தனை கேள்விகள்லாம் வருது. எனக்கு தெரியும் ஐயாட்ட வந்து ரொம்ப இடுப்பு வலிக்கிறது சார், எதுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் ஒன்று உண்டாலும் ஒருத்தர் கேள்வி கேட்டாராம். அது வைத்தியர்கிட்ட போகணும்னு நான் பதில் சொல்லியிருப்பேன்.
வேறு என்ன இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வருது, கேள்விகள் கேட்க கேள்வி கேட்டவனை நான் தப்பாக நினைக்கலாம். எப்படியாவது தனக்கு நிம்மதியாக ஆறுதல் வருமாங்கிறதுக்கு தான் கேட்குறான். அவனை தப்பு சொல்லலை, ப்ரிப்பரேஷன் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஆக சுலபமாக சொல்லிட்டார் அவர், உனக்கு அகம்புறம்னு சொல்ல போகிறார். அதில் உள்ள மனசில் உள்ளே போய் வேலை உணர்ச்சிகளோடு நீ சைக்கலாஜிக்கலாக இருக்கிறத டீல் பண்ணாத, விட்டு என்ன வேணால் வரட்டும். இன்றைக்கி நேராக போய் யார் சொல்கிறது, அமெரிக்கன் பிரசிடென்ட் வரப்போகிறாள், இல்லை டொனால்டு ட்ரம்ப்பை ஓங்கி மூக்கில் குத்திட்டு வந்துடணும் அப்படின்னு நான் நினை மனசில் ஒரு எண்ணம் வருது. இங்கே டிவி பார்க்குறப்ப வருது அந்த மாதிரி ஒரு எண்ணம். இல்லை சுப்பிரமணிய சுவாமி பலகாரம் ஒரு அரைஞ்சிட்டு வந்தால் தேவையில்லை, கிடக்கிடனு போய் மோடியோட ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு வந்தால் தேவையில்லை. இது எல்லாம் எண்ணம் தான், இது ஒன்றும் நடக்க போகிறதில்லை. இப்போ எடுத்து வச்சு எப்படி போய் ட்ரம்ப்பை போய் அடிக்கிறது, என்றைக்கு விசா வாங்குறது, என்றைக்கு அமெரிக்கா, இதெல்லாம் வேண்டாத வேலை. இன்றைக்கின்னு டெல்லிக்கு போய் நான் சுப்பிரமணிய சுவாமி அடிக்கணும்னா போகணும், மோடியோட கை பாருங்கள் எவ்வளவுக்கு அதுலேருந்து ப்ராப்ளம் எவ்வளோ டெவலப் ஆகிறது பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியா மோடியை ஷேக்கன் கொடுக்குமா, ஷேக்கன் கொடுத்துக்கடா அப்படின்னு நீ போய்ட்டு மனசை விட்டுடுங்கிறார் அவர், அவ்வளோதான் சொல்கிறார். இது என்ன கஷ்டம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது, சுலபமான ரொம்ப 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 சுலபம். தயவு பண்ணி ஐயா சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போல் இருக்கான்னு கூட ஒரு தாட்டு கூட வச்சுக்காதீங்க. ஏதோ நாம் படிச்சிருக்கோங்கிறதுனால நம்ம ஒரு அனுபவத்தை வச்சு ஒரு க்வெஸ்சனை ஃப்ரேம் பண்ணிட்டு சிரமப்படக்கூடாது. உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் நிறைய புஸ்தகம் இருக்குது, மேகசின்ஸ் இருக்குது, அதில் பாருங்க. திருப்பி திருப்பி நம்ம சந்தேகங்களே 10 பேர் முன்னால் கேட்டிருக்காங்க, அவர்கிட்ட கேள்வி கேளுங்க, காணாங்களை புரிஞ்சுக்கோங்க, அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால அப்பீல் ஆக மாட்டேங்கிறது. இதான் இதுவே ஜிகினாங்களெல்லாம் போட்டு எல்லாம் போட்டோ பட்டு ஜிப்பா எல்லாம் போட்டு ரகலை பண்ணி வர்றப்போ பேண்ட்கிண்டெல்லாம் வச்சுட்டு வந்தால் ரொம்ப பெரிய குரு போல் இருக்கு அப்படின்னு நம்ம ஏன்னா நம்ம அப்படி பழக்கப்பட்டிருக்கோம், அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கோம். ஒரு மேலதாளம் போகும், பெரியவர் நமஸ்காரம்னா இப்படிம்பார், இது இல்லாத எப்படின்னா கிரேஸ் வந்துவிடுறதுன்னு ஒரு பெரியவர் சொல்லார். என்ன எங்கேருந்து எப்படியே அனுகிரகம் வரும், இது வெறும் சவம் ஐயா இந்த கை, இல்லை ஒரே இழவும் இல்லையா அப்படின்பார். அவர் நானகாருன்னு ஒரு பெரியவர், என்ன இப்படின்னா என்ன அகங்காரம் இப்படின்னா பிளஸ் பண்ண முடியுமா, யாருக்காவது தெரியுமா ஆசீர்வாதம்னா என்னன்னு, அனுகிரகம்னா யாருக்காவது தெரியுமா, ஒருத்தனுக்கும் தெரியாது. கிரேஸுங்கிறது வெளியிலேருந்து வருது இல்லை, உள்ளேருந்து தான் வரும். கிராவிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பூ ஆகர்ஷண சக்திங்கிறது நம்மளையும் பூமியில் நிற்க வச்சுருக்கு, வெளியிலையும் மோஸ்ட்லி எல்லாத்தையும் கீழே இழுக்கிறது தான் பூ ஆகர்ஷணம்னு சொல்லக்கூடிய கிராவிட்டி. எல்லாரையும் மேல் நோக்கி தூக்கிறது தான் கிரேஸ்னு சொல்லக்கூடிய அனுகிரகம். இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த கிரேஸ் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம மனசு தான் அதுக்கு நடுவில் விழுந்து திண்டாடுறது, பிளாக் பண்ணுறது. அந்த மனசை செப்பனிடுற சீப்பஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் டெக்னிக் ஐயா சொல்லியிருக்கார், யாரும் சொல்லலை. தயவு பண்ணி கொஞ்சம் தீர்மானமாக, இது ஒன்றும் பெரிய காலையில் உட்காந்துன்னா ஹாஃப் அன் அவர் மெனக்கணும்னு ஒன்றும் சொல்லு, நடந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பண்ணிட்டு போகக்கூடிய சமாச்சாரம் மனசில் அப்படி தோன்றதை தோணட்டுமே அப்படி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் தான், ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஸோ உள்ளே வந்து நமக்கு ஒரு ஜோலியும் கிடையாது, பேசாமல் இருக்க வேண்டியது தான். வெளியிலலாம் நல்லா பிளான் பண்ணணும், செய்வன திருந்த செய், அழகாக பண்ணுவோம். அதாவது ஒரு காய்கறியை நறுக்கணும்னா ஜாக்கிரதையாக நடலாம், கையை விரல விட்டு இதை வெட்டு பட்டுரும், ஜாக்கிரதையா. அப்போ பெரியவர் சொன்ன அந்த மாதிரி நீ பண்ணினேன்னா, நீ பண்ணலடா, உன்னுள்ள இருக்கக்கூடிய சக்தி இயக்க சக்தி அதை பண்ணுறது, அப்போ அது ரொம்ப நன்னாவே இருக்கும் அப்படின்னு. புரியுறதா, செய்கிறத கவனமாக செஞ்சேன்னா, ஃபுல்லாக அதுலேயே ஈடுபட்ட அந்த காரியத்தை நீ செஞ்சேன்னா, நீ செய்யலை எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அது செய்கிறது அப்படிங்கிற இதெல்லாம் என்னென்ன, இது என்னன்னு ஒருத்தன் காட்டேன்னா, இது இதுங்க இது என்னங்க கிடையாது அது அப்படின்னு நான் பிரிவேன், இதுதான் பதில். ஜென்னு இல்லை அது, அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும், இப்படி காமிச்சா இதெல்லாம் என்ன அப்படின்னா, அது படைத்தது அப்படின்னா, அது என்ன எங்கே இருந்தால் இப்படி மேலே கை காமிச்சான். அந்த மாதிரி இப்போ ஐயா என்ன சொல்ல, இப்படி காமிக்கிறார் கையை,
மனசை கவனிடா, அதில் ரெண்டு டிவைடாகி ரெண்டு பக்கமாக இருக்குது. சைக்கலாஜிக்கல்னு ஒரு செக்ஷன் இருக்குது, உள் அங்கே உள்ளே வந்து மனசு அந்த அதில் பிரவாகம் மாதிரி போய் விட்டுரு, அது அதில் தான் இருக்குது, அது பிரவாகமாக தான் இருக்குது, அதில் ஏன் போய் கையை காலையும் விட்டு திண்டாடுறேன் நீங்கிறார். அவர் விட்டால் சிரமந்தான், சிம்பிளஸ்ட் திங். இதை நான் ரொம்ப ரஃபாக சொல்கிறேன், கொச்சையாக சொல்கிறேன். அவர் ரொம்ப அழகாக தமிழில் சொல்கிறார். அவர் எங்கள் பக்கத்து பாஷை திண்ணவேலி பாஷையில் பேசுகிறார். நம்ம மதுரை, அதனால் எனக்கு இன்னும் ரொம்ப சுலபமாக புரியுது அந்த பாஷை. உங்களுக்கும் புரியும், புரியாதுங்கிறது இல்லை. ஆக இதை காட்டிலும் இந்த மாதிரி சிம்பிளாக யாராலும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. புரிஞ்சிக்கிறதும் நமக்கு நிஜமாகவே சிரமம் இல்லை, ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு புத்தகத்தை எடுத்திங்கன்னா ரெண்டு பக்கம் மூணு பக்கம் படிங்க போகிற ஜாஸ்தி வேண்டாம். ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம் புத்தகங்களெல்லாம். அதுக்கப்புறம் புத்தகங்கள் படிக்கணுங்கிற சில கையில் இருக்கிறது பெட்டர். அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம உபயோகப்படும். ஒவ்வொரு கோணத்தில் புத்தகங்கள்லாம் வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு பெரிய பைபிள் மாதிரி ஒரு புக்கு இருக்குது, அதில் 500 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் இருக்குது. அது எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு இருந்தது, இப்போ எல்லோரும் வாங்கிக்கலாம்னு வந்திருக்கு. அது அப்புறம் எப்போ சௌரியமோ வாங்கிக்கோங்க, யாரால் முடியுமோ வாங்கிக்கோங்க. சின்ன 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 புத்தகங்கள்லாம் வீடு தேடி வர அதெல்லாம் நிறையா இருக்கும். நான் யார் அந்த மாதிரி சின்ன புத்தகங்கள்லாம் கையில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து செலவுன்னு நினைக்காதுங்கிறதெல்லாம் முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த புத்தகத்தை பார்க்குறப்ப இவர் குரல் காதலை கேட்கும். பரீட்சை பண்ணி பாருங்க, வீட்டில் பரீட்சை பண்ணி பாருங்க. அந்த புத்தகத்தை படிங்க, உங்கள் மைண்டில் இவர் குரல் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு அனுபவம். இது ஆக இந்த மாதிரி ஞான முகாம், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கேம்ப் ஒர்க் ஷாப்புக்கு நாமெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளாம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரான அர்த்தம். இந்த மயிலாப்பூரில் எல்லாரும் எல்லாம் படித்தவங்க, பெரிய மனுஷங்க எல்லாம் வசதியாக வேதம் ஞானம் புராணம் இதிகாசம் எல்லாம் படித்த அத்தனை நிறைய பேர் இருக்காங்க. மயிலாப்பூர் மந்தவெளி இந்த ஏரியாவில் அதுக்கோசரமே மயிலாப்பூரில் ஏற்பாடு ஆகியிருக்கு போல் இருக்கு இந்த ஞான முகாம். எத்தனை பேர் வந்திருக்கா? நாம தானே வந்திருக்கோம். அப்போவே தெரியலையா, வி ஆர் செலக்ட் ஃபியூ அப்படின்னு. ஆர் யூ நாட் செலக்ட் ஃபியூ? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால் இப்போ உங்களுடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஐயா சொன்னதை கவனமாக கேட்டுன்னு. 10 நிமிஷத்தில் அவர் சொன்னதை நம்ம பண்ணிவிடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. எவ்ரி செகண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இல்லை என்ன காசாக பண்ணமா ஐயா, ஏதோ என்ன வருதுன்னு சரி நீ பட்டன் போ அப்படின்னு. எத்தனையோ கார் போகிறது, ரோட்டில் டாக்ஸி போகிறது, பஸ் போகிறது, மெட்ராஸ் டிரான்ஸ்போர்ட்லாம் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு சொந்தம்னு நினைக்கிறோமோ? வேடிக்கை தானே பார்க்குறோம். அந்த மாதிரி வேடிக்கை பார்த்துப்படுவோமே, என்ன கஷ்டம்? எனக்கு சட்டிசாமியான ஒரு பால்யத்தில் ஒரு குருநாதர் இருந்தார். ஐயா வேடிக்கை பார்க்க தெரிஞ்சுக்கம்பார், ஆனால் போய்யா என்னத்தையா வேடிக்கை பார்க்குறது? இப்போ புரியுது, இது புரியறதுக்கு அவ்வளோ நாள் ஆயிருக்கு. அதை ரொம்ப நாஜுக்காக அவர் சொல்கிறார். ஏன்னா ஹைலி கல்ச்சர்டவர் ஐயா வந்து, ரொம்ப கல்ச்சர்டவர், ரொம்ப நாஜுக்காக கௌரவமாக ரெஸ்பெக்டாக சொல்கிறார். அவர் தயவு பண்ணி வேடிக்கை பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வேடிக்கை பார்க்குறப்ப என்னென்னா நீங்கள் இன்வால்வ் ஆக மாட்டேன், அதில் ஈடுபாடு இருக்காது, ஹாயாக தம்மன் பார்த்துருந்துக்கலாம். இப்போ ஏரோப்ளைன் போகிறது அப்படின்னா அதை வந்து ரொம்ப ஈடுபாடோடு அப்படி பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது, நம்ம கிட்டக்க வர முடியாதுன்னு. ரொம்ப தூரத்தில் ஏரோப்ளைன் போகிறது, இப்போ இட் டசன்ட் மேக் அன் இம்ப்ரெஷன் இன் யூ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது ஏதாவது தாக்கம் இருக்கும் உங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. அங்கே ஒரு ஓரமாக ஒரு பாம்பு போனால் அது கூட தாக்கும், அது இந்த பக்கம் திரும்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் வரும். அது ஏரோப்ளைன் எங்கேயோ போயிட்டு இருக்கு, இப்படி தான் இருக்கணும். அது வேடிக்கை பார்க்குறதுங்கிறது அதுதான், அது பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. சுலபமான வழி இவர் சொல்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் நழுவ விட்டுறாதீங்க இந்த ஐயா சொல்லக்கூடிய அரிய உரைகள். நான் எவ்வளவோ பேசணும்னு இருக்கு, சிலதெல்லாம் வந்து பேசினா நல்லா இருக்காதுன்னு நான் பேசலை. அதனால் கரூர்லேருந்து டாக்டர் வந்திருக்காரு, அவருக்கு தெரியும் போல் இருக்கு, சிரிக்கிறார். இங்கே நீங்கள் எல்லாம் வந்திருக்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, என் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன், அவ்வளோ.